அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக். நான் சொல்லுது. ஸோ இன்னையோட போஸ்ட் மார்க் வீடியோவில் நம்ம எனக்கு என்ன புதுசாக லேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ரெகுலராக சொல்லக்கூடியது தான், நம்மளோட மார்க்கிங் எல்லாமே 1 hour and 5 minutes தான். டவுட்டே வேண்டாம், அதை வச்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் இன்றைக்கி நம்ம கொடுத்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு 1 hour 0.68 ratio கொடுத்துருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ இது எத்தனை பேர் அனலைஸ் பண்ணீங்க காலைல பார்த்தீங்கிறது ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் இவ்வளோ இல்லாமல் இன்றைக்கி வந்து தேவையில்லாமல் 2 code 3 போட்டிருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ நேற்றோட வீடியோ பார்த்ததுங்களுக்கு எதனாலலாம் இந்த நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோங்கிறது தெரிஞ்சுருக்கோம். பட் இந்த லைன் மார்க்கெட்டில் என்ன சொல்லுது, ஏன் இதை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம், இதை ட்ரா பண்ணதுனால இன்றைக்கி நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட், ஏன் இந்த ஓபி எனக்கு இது ஃபெயில்ட் ஆயிருக்கு, அந்த ஃபெயில்ட் ஆகுங்கிறத நம்ம எங்கே கண்டுபிடிச்சிருக்கோன்னா, இந்த மார்க்கிங்களே கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொன்னால் நம்ப முடியுமாங்கிறது கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும், ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி எப்படி நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம், எதனால் இந்த ஓபி ஃபெயில்ட் ஆனது, அது போக எதனால் இந்த 0.68 ratio கொடுத்துருந்தோம், அந்த ரேஷியோட இன்றைக்கி எந்தளவுக்கு ஒர்க் ஆகி எல்லாமே நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம மார்னிங் லெவல்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியதான். ஸோ இன்றைக்கி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ட்ரெண்டு தான் நம்மளுக்கு எப்போவுமே மெயினுங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அகைன் அண்ட் அகைன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மார்க்கெட்டில் ஃபெயில் ஆகிறோம் இல்லை லூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் ரீசன் வந்து ஒரு ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ட்ரேட் பண்ணியிருக்கோம், கரெக்டுங்களா? அப்போ அந்த ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஸ்டாஸ் பண்ண மாட்டோம், ஓகேங்களா? அப்போ இந்த கண்டிஷனில் நம்ம நேரத்தோட சார்ட் கூட பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணியே காட்டுறேன் இந்த பிளேஸில். ஸோ இது லாஸ்ட்டாக இருக்கிற நம்மளுக்கு மார்க்கெட்டோட ஒரு லோயர் ஹை. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்டில் இருக்குன்னா ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் சொல்லுவோம், அதுவே மார்க்கெட்டின் டவுன் ட்ரெண்ட் லோயர் லோயர் லோ ஃபார்மேஷன் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது எனக்கு மார்க்கெட் இதான் என்னோடய லாஸ்ட்டாக கிடைச்ச ஒரு லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன் சொல்லலாம், ஓகேங்களா? ஒரு பெரிய ஸ்விங். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ஸ்விங் அப்படிங்கிறது கொஞ்சமே சேஞ்சஸ் ஆகுது. இதனோட நெக்ஸ்ட் ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன், தென் இதனோட ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன், ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர். நான் ரெகுலராக சொல்லக்கூடிய வேர்டிங் நிறைய சொல்லுவேன். ஸோ இது ஒரு இம்பேக்ட் ஒன்று தான். மார்க்கெட் எப்பெல்லாம் ஒரு ஒய்டு ரேஞ்சிலேருந்து நேரோ ரேஞ்சாக வந்து ஸ்விங் ஃபார்மேஷன் கன்வெர்ட் ஆகுதோ, அப்போ என்ன ஆகுனா, மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலில் மூமெண்டம் கொடுக்க போகுது, ஓகேங்களா? ஓகே. இப்போ எனக்கு மார்க்கெட் இவ்வளோ தூரம் பார்த்தீங்கனாலே, லாஸ்ட்டு அக்டோபர் 3rd, 4th ரெண்டு நாளும் சேர்த்துமே மார்க்கெட்டினே ஸ்டில் பேரிஸ் கண்ட்ரோல் தான். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணியிருக்குங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இதான் ஹை பாயிண்ட் கன்ஃபர்ம் ஹை சொல்லணுங்க. அப்போ என்ன கிடச்சிருக்குன்னா, மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைம் நியூ ஒரு ஹை பாயிண்ட் கிடச்சிருக்கு, ஓகே. ஸோ இது ஒரு நியூ ஹை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் என்ன பண்ணிட்டான், அந்த ஹை வச்ச கேண்டிலோட லோவஸ்ட் பாயிண்ட் எடுத்து அகைன் ஒரு ஹைக்கு முன்னே பாடி க்ளோஸ். ஒன்ஸ் இந்த பாடி க்ளோஸ் அப்படிங்கிறது வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூவாக ஒரு ஹை கிடைக்கும். ஆர்டருக்கு ஹைக்கு மேலே ஒரு ஹை கிடைக்கிறதுனால இட் இஸ் கால்டு ஹையர் ஹை. தென் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இந்த லோ பாயிண்டில் வரக்கூடியது ஒரு ஹையர் லோவாக எனக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ கிடைச்சிருச்சிங்களா? தென் இந்த ஹையர் ஹைங்கிறது பார்த்தீங்கன்னா, இதான் நம்ம லாஸ்ட்டு ஹையஸ்ட் பாயிண்ட். தென் இந்த ஹை வச்சுக்கு என்னோடய லோவை எடுத்து பாடி க்ளோஸ். இது நீங்கள் நடந்திருக்கு, ஓகேங்களா? நடக்கலாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. பட் நேத்தோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் என்ன பண்ணிட்டான், மார்க்கெட் ஒரு ஹையர் ஹையர் லோ ஃபார்மேஷன் நான் அப்ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லி காட்டிட்டான். நம்ம ப்ரீவியஸ் டேயில் ஒரு இது சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு பிளேஸ்லையுமே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஓபி ஜோன் காட்டியிருக்கோம். இதெல்லாம் ஓபி ஜோனுங்க. பட் மார்க்கெட்டோட ட்ரெண்டுங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஸ் ட்ரெண்டாக இருக்கிறனால, இந்த ஓபிலையும் ஓகே இல்லை இந்த ஓபிலையும் கன்ஃபர்மேஷன் ரேட் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஏன், ட்ரெண்ட் இஸ் பேரிஸ், ஸோ டிமாண்ட் ஜோனில் கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் ரேட் பண்ணணும், கரெக்டுங்களா? இப்போ அதே தான் டிட்டோ அப்படிங்க கொண்டு வாங்க. மார்க்கெட் என்னவாக இருக்குது இந்த பிளேஸில், புல்லிஸாக இருக்குது, ஹையர் ஹையர் ஃபார்மேஷனில் சப்ளைஸ் ஒன்று டேப் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 1 minute கன்ஃபர்மேஷன் ரேட் கிடைச்சா தான் பண்ணணும், இல்லைன்னா நாம் அவாய்ட் பண்ணணும் ட்ரேடை, ஓகேங்களா? ஸோ இந்த பிளேஸில் நம்மளுக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கல, கிளியர்லி ஓபி ஃபெயில்டு. ஸோ இந்த ஓபி ஃபெயில்டுக்கு ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டின் புல்லிஸ் அதாவது 5 minutes கரண்ட் ட்ரெண்டு தான், ஓகேங்களா? ஸோ இந்த ஓபி வந்து கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணியிருப்போம், கிடைக்கல ஸோ நோ என்ட்ரி, அவ்வளோதான், சிம்பிளே முடிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஓகே.
அதுக்கப்புறம் வந்து இந்த 0.618 ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் எப்பயுமே சொல்லக்கூடியதாங்க, ட்ரெண்டு 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 தான். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டில் அவன் இன்னொரு எடுத்துக்கிறேன். ஸோ ஒன் ஹவரோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா சேம் கான்செப்ட் தாங்க. இது லாஸ்ட்டாக கிடச்ச ஒரு லோயர் ஹை, இது ஒரு லாஸ்ட் லோயர் லோ. இந்த லோயர் லோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த விதமான ஹையவும் லோ எடுக்கவே இல்லை. அதாவது லோ வச்சுக்கினோட ஹை பாயிண்ட்றது மார்க்கெட் டேப் பண்ணவே இல்லை. அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்கலி இதான் என்னோட லாஸ்ட் லோவஸ்ட் பாயிண்ட், ஓகேங்களா? அப்போ என்ன நடக்கும், இது லாஸ்ட் ஹை பாயிண்ட்டு, இது லாஸ்ட் லோ பாயிண்ட்டு, ட்ரெண்ட் இஸ் பேரிஸ். இதோட சப்ளை ஜோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஹவருக்கு இந்த ஹை பாயிண்ட் தாங்க, வேறு எங்கேயுமே நம்ம சப்ளை ஜோன் போட முடியாது. எக்ஸாக்டாக சொன்னீங்கன்னா ஒரு 19,750, இதான் நம்மளோட 1 ஹவரோட சப்ளை ஜோன். இந்த விக் மட்டும் தான், வேறு எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இந்த ஹோல் பாடி நீங்கள் மார்க் பண்ணலாம், பட் நான் எப்பவுமே என்ன சொல்லணும், லாங் பாடிகளோட 50% எடுக்கலாம். ஆர் இந்த பிளேஸில் வந்து ஏன் இந்த ஹை பாயிண்ட் எடுத்துங்கிறது நம்மளோட இம்பேலன்ஸ் ரன் ஃபேக்டரில் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தெரிஞ்சுருக்கணும், ஓகேங்களா? ஓகே, அப்போது இந்த பிளேஸில் இவ்வளோ பெரிய ஃபால் நடந்தனால ஒரே பிரெத்தில் அங்கே போய் டேப் பண்ண முடியாது மார்க்கெட்டால், கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கும் சம் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு, ஏன்னா ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டு தான். அப்புறம் என்ன பண்ணேன், இந்த ஹை பாயிண்ட்டும் இந்த லோ பாயிண்ட்டு ஃபிபனாச்சி ஒரு போடுறேங்க. இந்த ஃபிபனாச்சியில் 0.618ங்கிறது ஒரு கோல்டன் ரேஷியோ ஃபார் ரிவர்சல் ஏரியா. அப்போ இதோட ஏரியா என்ன, 76.25ங்கிறது எக்ஸாக்டான நம்மளோட ரிவர்சல் ஏரியாவா? மார்க்கெட்டு இன்னையோட ஹை பாயிண்ட் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பிளேஸ் நான் முக்கியமாக உங்களுக்கு தெரியும் ஹை பாயிண்ட் இங்கே வரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 76.95, நம்மளோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா 25, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0.7 ஒரு ரேஷியோ தான் அங்கே அதிகமாக போயிருக்கு. வேறு எக்ஸஸ் எதுவுமே போகல மார்க்கெட்டு. அங்கே என்ன பண்ணியிருக்கான், சாலிடாக ஒரு 50 பாயிண்ட் எங்க வரைக்கும் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த இம்பாக்ட் ஜோன். ஸோ இந்த இம்பாக்ட் ஜோன் வீடியோ நம்ம நிறையவே போட்டிருக்கோம், ப்ரீமியம் வீடியோ இருக்கும். ஸோ ப்ரீமியம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இந்த 50 பாயிண்ட் இது எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித் ஹெல்ப் ஆஃப் இக்யூரிட்டி தான் அது வந்து பண்ண முடியாது. எனக்கு தூரம் போயிருச்சு. எது நீங்கள் ரிவர்சலில் யோசிக்கணும்னா, மார்க்கெட் எனக்கு இந்த பிளேஸில் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, லைக்லி ஒரு SBCF மெத்தடில் அப்சைடில் போயிருக்கான். அஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறது, ஒரு லாங் பாடி இருக்கு, ஃபாலோட் பை ஹை விக் இருக்குது. நீங்கள் இந்த பிளேஸில் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணியிருப்போம் பாருங்கள், கரெக்டாக 0.5, 0.6 ரேஷியோக்குள்ள தான் இருந்திருக்கும் அதுவுமே, தெரியுதுங்களா? அப்போ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கக்கூடியது மார்க்கெட்டில், அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்மளோட SMC கான்சிலில் வரக்கூடிய LBW ஆர் SBCF இல்லைனா நம்மளோட இம்பாக்ட் ஜோன் இதெல்லாம் வரும்போது மோர் பவர்ஃபுல் ஆக்ட் ஆகும் கண்டிப்பாகவே மார்க்கெட்டில், ஓகேங்களா? ஸோ என்ன ஒரு பியூட்டினா, நம்ம எந்த விதமான இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் லாஜிக்கல் திங்க் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தென் சப்ளை டிமாண்ட் தான். அது ஒன்றுமே நம்ம பண்ண போகிறது இல்லை. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, யாரோ க்ரியேட் பண்ணிச்சுக்கிற இண்டிகேட்டர் வைக்கிற நம்பிக்கையை நம்ம மேலே வச்சா போதுங்க, ட்ரேட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அப்போ நீ எங்கே தான் என்ட்ரி அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இம்பாக்ட் ஜோன் தான். 19,500 ஒரு இம்பாக்ட் ஜோன், நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான், நம்ம கொடுத்துருந்தது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. எப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்கும் என்னாகும், சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அட் சேம் பிளேஸில் 19,500 ஒரு இம்பாக்ட் பிளேசஸ் இருக்குது. சில நம்மளோட ஓபி டேப் ஆகல, மார்க்கெட் இன் புள்ளிஸும் இந்த ஒரு பெரிய மூடம் கொடுத்துருக்கு. அப்போ இந்த பிளேஸ் வந்து இந்த ட்ராப்பு பேஸும் ஒன்ஸ் இந்த பேஸ் பிரேக் பண்ணணும், நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக, வேறு ஒன்றுமே இல்லை இந்த பிளேஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரே ஒரு என்ட்ரி வந்து பக்கா என்ட்ரிங்க. ஸோ ஆஃபர் இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வேடிக்கை பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய லெவலில் இம்பாக்ட் கொடுத்து மார்க்கெட் போகலை. இந்த LBW வச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணிருக்க முடியும். இதனோட என்ட்ரி பாயிண்ட்டு இப்போ கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ உங்கள் டவுட் வரும், மார்க்கெட் முடியக்கூடிய விஷயம் தெரியல, அப்போ லைவில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும், ஓகேங்களா? பட் நம்ம கொடுத்த ஒரே ஒரு லெவல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0.68 பக்கமாக இருக்காது, ஒரு 50 பாயிண்ட் கொடுத்துருக்கு. அது போக நம்ம ரெகுலர் இம்பாக்ட் ஜோன் வந்து மார்க்கெட் ஒரு 80 பாயிண்ட் அப்சைடு போயிருக்கு. அப்போ நாளைக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஏரியா, ஓகேங்களா? இதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி இந்த சப்ளை ஜோனுங்கிறது ஒரு பேஸ், இந்த பேஸ் இருக்கிறதுனால அதே போல் தாங்க கன்ஃபர்மேஷன் கிடைச்சா ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை மார்க்கெட் வந்து இந்த பிளேஸில் மேபி சம் செட்டப்ஸ் ஏதாவது கிடைக்கும், அப்படி கிடச்சா நீங்கள் செல் ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல போய் இந்த பிளேஸ் செல்லு, இது நாளையோட வீக்கெண்டு ட்ரேட் செட்டப் ஆகலாம். ஸோ இதுக்குள்ளே வந்தால் நீங்கள் அழகாக ட்ரேட் பண்ணலாம், இல்லையா விட்டு ஃப்ரீயாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள், ட்ரேடை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ரிலாக்ஸாக பண்ணலாம், ஓகே? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக வீடியோ வரதுருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்தவங்க கடைசியும் பார்த்தவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன், ஏதாவது ஸ்டாக்ஸ் எனக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ் என்ன சுச்சுவேஷனில் இப்போ இருக்குது, அதை எப்படி நம்ம SMC அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்காக கேட்கணும்னு தோணுச்சுன்னா, ஸோ கூடவே ஸ்டாக் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி யாரெல்லாம் கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களோட
ஸ்டாக்ஸ்லாம் லாஸ்ட்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவரோ இல்லை ஒரு சாரி 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸில் எஸ்எம்சி கான்செப்ட் எப்படி அதை செக் பண்ணுங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.